எட்வின் சி ஆல்ட்ரின் யார் இவர் இந்த கேள்வி நம்மை நோக்கி வரும்பொழுது ஒரு சிலர் சரியான பதில் அளிக்கக்கூடும் இன்னும் ஒரு சிலர் அவராக இருக்குமா என்று தயங்கக்கூடும் இன்னும் ஒரு சிலர் தெரியலையாப்பா என்று பதில் தரக்கூடும் ஆல்ட்ரின் எட்வின் ஆல்ட்ரின் அமெரிக்காவில் விமான படையில் பணிபுரிஞ்சார் அவருக்கு அந்த ஸ்பேஸில் நடக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரிசர்ச் இதை பற்றிலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இதுக்காகவே அவரை அப்போலோ விண்கலத்துக்கு பைலட்டாக நியமிச்சாங்க கேப்டன் அண்ட் பைலட் அப்போலோ விண்கலம் அப்போலோ விண்கலம்ன்றது எங்கே போகுதுன்னா நிலாவுக்கு போகுது நிலாவுக்கு போகிறதுக்கு பைலட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த சி ஆல்ட்ரீன் தனியாக அனுப்ப வேண்டாம் இன்னொருத்தர் அனுப்பலாம் சரி ஒரு தைரியசாலியாக பார்ப்போமே அவர் அஸ்டனட்டாக தான் இருக்கணும் அப்படி அவசியம் இல்லை ஒரு தைரியசாலியாக பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மீல ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவரை அமெரிக்க கப்பல் படையில் வேலை பார்த்தார் கப்பல் படையில் மிகுந்த தைரியசாலி அப்படின்றதுனால இந்த பயணத்துக்கு அவரை தேர்ந்தெடுத்தாங்க இணை விமானியா கோபைலட் இணை விமானியா நீல் ஆம்ஸ்டாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு எடுவின்சி ஆல்ட்ரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போலோ விண்கலம் நிலவிற்கு செல்கிறது நாசாவிலிருந்து கட்டளை பிறப்பிக்கிறது பிறப்பிக்கப்படுகிறது பைலட் ஃபர்ஸ்ட் விமானி முதலில் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவிலிருந்து கட்டளை வருகிறது இவருக்கு ஒரு சின்ன தயக்கம் ஏன்னா புவியர்ப்பு விசை இல்லாத இடத்துல இருக்கும் காலை வச்சா எப்படி இருக்கும் தெரியாது புத இருந்து அப்படியே உள்ள எழுத்துருச்சுன்னா போறியுமே இல்ல எரிமணலா இருந்து அப்படியே எரிஞ்சு போய் சாம்பல் ஆயிட்டோனா மணிக்கணக்காக தாமதிக்கல மணிக்கணக்காக சில நொடி தான் சில நொடி தான் அதற்குள் நாசாவில் இருந்து அடுத்த கட்டளை வந்தது கோபைலட் நெக்ஸ்ட் இணை விமானி அடுத்ததாக ஆம்ஸ்டாங் தாமதிக்கவே இல்லை கட்டளை வந்த அடுத்த நொடி அடுத்த நொடி கீழே குதிச்சார் உலக வரலாறு அந்த ஒரு நொடி தாமதத்தில் மாற்றி எழுதப்பட்டது திறமையும் தகுதியும் இருந்தும் கூட தயக்கத்தின் காரணமாக தயக்கத்தின் காரணமாக ஒரே ஒரு செகண்ட் தாமதத்தினால் இன்னைக்கு எட்வின் சி ஆல்ட்ரின் யாருக்குமே நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லாமல் போய்விட்டது ஏன்னா தயக்கம் பயம் இவை எந்த அளவுக்கு நம்முடைய வெற்றியை பாதிக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சம்பவம் இது ஒரு உதாரணம் தயக்கமும் பயமும் ஏன்னா ஒரு 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 நிமிஷம் தயக்கமும் நம்முடைய ஒரு ஒரு வெற்றியை தட்டி பறித்து கொண்டே இருக்கிறது நாம் எல்லோரும் மிகப்பெரிய சாதனை படைக்கிற அளவுக்கு திறமை இருக்கு நம்மகிட்ட வல்லமை இருக்கு அதுக்கான உழைப்பும் இருக்கு ஆனால் நம்முடைய தயக்கம் பயம் கூச்சம் இவைதான் நமக்கு முதல் எதிரியாக அமைந்து விடுகிறது நிறைய நேரங்களில் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இருந்தனால் அமைய எல்லாம் வல்ல விநாயக பெருமானை வேண்டுகிறோம் மகிழ்ச்சி இன்பம் சந்தோஷம் மட்டுமே நம் குடும்பங்களில் நிறைந்திருக்கும் சிறிதும் சந்தேகமே இல்லை அன்பு நண்பர்களை கடலின் அலைகளை எதிர்த்து கப்பல் நீந்தவில்லையா கடலின் அலைகளை எதிர்த்து கப்பல் நீந்தவில்லையா காற்றை கிழித்து விமானங்கள் பறக்கவில்லையா பூமியை துளைத்து நீர் ஊட்டெடுக்கவில்லையா பூமியை துளைத்து நீர் ஊட்டெடுக்கவில்லையா இல்லை முட்டையை உடைத்து பறவைகள் பறக்கவில்லையா முட்டையை உடைத்து பறவைகள் பிறக்கவில்லையா நிலவை மறைக்க நிலவை மறைக்க மேகம் முயல்வதில்லையா முடியாதது எதுவும் இல்லை முனைப்பு நம்மிடம் இருக்கும் வரை அற்புதமான இந்த சிந்தனை நாளை தொடங்குகிறோம் உறவுகளே இணைந்திருங்கள் நண்பர்களே